ரெயின்போ சாம்பார். இன்று மதியம் உணவுக்கு என்ன சமைக்கலாம் என்று கேட்டார் பாட்டி. இன்று வானவில் சாம்பார் செய்யலாம் பாட்டி என்றாள் பவ்யா. வானவில் சாம்பாரா, அது எப்படி செய்வது என்று வியந்தார் பாட்டி. நான் செய்து காண்பிக்கிறேன் பாட்டி என்றாள் பவ்யா. ஊதா வண்ண கருமுரு வெங்காயம், கருநீல வண்ண குண்டு கத்திரிக்காய், நீல வண்ண கைப்பிடி குண்டு கத்தியால், இவற்றை சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும். பச்சை வண்ண ஒல்லியான நீளமான முருங்கைக்காய், மஞ்சள் வண்ண வட்டவட்ட தோரமறுப்பு, ஆரஞ்சு வண்ண கருப்பெண்ணும் கடிப்படும் கேரட், சிவப்பு வண்ண சாறு நிறைந்த தக்காளி, இவற்றையெல்லாம் நன்று கழுவி நறுக்கி துண்டுகளாக்கி ஒரு சட்டியில் போட வேண்டும். இனிப்பை சிறிது கரைக்கவும். பழுப்பு புளி, காரமான மற்றும் மணம், மஞ்சள் சாம்பார் பொடி மற்றும் உப்பை சேர்க்கவும். எல்லாவற்றையும் வதக்க வேண்டும். நன்றாக கலக்க வேண்டும். லேசான தீயில் வைத்து கொதிக்க விட வேண்டும். இப்படித்தான் வானவில் சாம்பார் செய்ய வேண்டும்.